124 வட்டம் இங்கே வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு முதலமைச்சர். திருப்பி அவங்களே தான் வரணும்னு நாங்களாம் ஆசைப்பட்றோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக ஆட்சிக்கு வந்தால் பிரிட்ஜிலாம் போட்டாங்க, நல்லா இருந்தது. மேயர் ஸ்டாலின் இருக்கு சொல்ல கொஞ்சம் நல்லா சென்னை கொஞ்சம் நல்லா ரோடுலாம் நல்லா போட்டிருந்தாங்க. இப்போ சரியில்லை. மா சுப்பிரமணியம் வந்து ஒரு அளவுக்கு பண்ணார், இது அப்படியே நிற்கிது. இப்போ ரோடுங்களே சரியில்லை. திருப்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி திமுக வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயின் ஷாப்பில் திமுக ஆட்சியில் சொல்ல 2 ரூபா வாங்கினானுங்க, இப்போ 10 ரூபா ஒரு கோட்டருக்கு எடுக்கிறானுங்க. குடிகார மக்கள்லாம் ரொம்ப தவிக்கிறான். இதுக்கு என்ன காரணம்னு தெரில. கேட்டால் அவன் ஒரு மாதிரியாக பேசுகிறான். அதை கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி தான் போட்டு அடிச்சு அனுப்புகிறான். குடுன்னு பிச்சை எடுக்கிறது பெரிய பிச்சையாகுது அது அவனுக்கு. கேட்ட கவர்மெண்ட்டுக்கு இல்லை, கவர்மெண்ட்டை கேளுன்றான். கவர்மெண்ட்டை போய் என்ன கேட்குறது? இதுக்கு மக்கள் தான் ஏமாறுறாங்க எல்லா சிட்டிலையும். திமுக ஸ்டாலின் தளபதி வந்தால் நாடு நல்லா இருக்கும். பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே கண்டினியூ பண்ணால் நல்லா தான் இருக்கும். இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது. நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஸோ தே ஆர் கண்டினியூ, தே ஆர் டூயிங் வண்டர்ஃபுல்லி. ஸோ அவங்களே கண்டினியூ பண்ணுங்கிறது தான் எங்களோட வியூ. இது வந்தாலும் நம்மளுக்கு புரோதம் கிடையாது, இது வந்தாலும் புரோதம் கிடையாது. நம்ம உழைப்பு நம்மக்கிட்ட அதான் வருது. ரத்தாயில் வருதோ கை சின்னம் வருதோ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வருது சூரியன் வரும் கம்பாம். உண்மை ஜெயலலிதா அம்மா இந்த 2 வருஷம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டிருப்பேன். 2 வருஷம் நான் கண்டிப்பாக போட்டிருந்தாருவேன். சரிங்களா? அவங்க இருந்திருந்தாங்கன்னா உண்மையாக உங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க ஓட்டு தான். சரிதா? ஜெயலலிதா அம்மா எப்போ மறந்ததோ கச்சை மாண்டிடுச்சு. 10 வருஷம் தேர்தல் வந்தால் தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் சார். மயிலாப்பூரே உருப்படும் சார். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஆட்டோ ஓட்டி எடுக்கிறோம், 30 வருஷமாக ஆட்டோ ஓட்டி எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ஆனால் வந்து இதை வந்து ஓலா ஊபர்காரங்க வந்து கெடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு சரியான ஒரு மீட்டரை கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். என் குடும்பத்தில் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த கொரோனா காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அதை நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல வழி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோக்காரங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். தேர்தலில் வந்து அவ்வளோவா எந்த கட்சிக்கும் கூட்டு கலவானிங்க. அவ்வளோவா 60 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டானுங்க. எங்கள் லைனில் இது ஓலாவை எந்த தேர்தலில் வந்து யார் வந்து ஓலா இது ஒழிக்கிறானோ யாரை கேட்டு ஓலா உள்ளே நுழைஞ்சான். பார்ட்டியே ஏமாத்துறான், டிரைவரே ஏமாத்துறான். புரியுதா? இன்சூரன்ஸ் வந்து கட்டி மீண்டு வர முடியல, ரோடு வந்து ரிப்பேர் ஆகி இது பண்ண முடியல. அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அவங்க வரலாம். அது யார் வந்தாலும் இது போல. ஏன்னா நம்ம உழைக்கிறது நம்ம உழைச்சி தான் இருக்கணும், போகிறது போயின்னு தான் இருக்கணும். இதனால் வந்து பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சர்வீஸ்காரங்களை பார்த்து பேட்டி ஏற்றி மக்கள் ஆட்டோ டிரைவருங்களை இது பண்ணால் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். யார் வந்தாலும் வரட்டும், வர்றதில்ல நல்லது செய்யணும் அவ்வளோதான். ரெண்டாவது, இப்போ இவங்க வராங்க அப்படின்னாக்கா இவங்க ஒரு பிரிட்ஜி ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜி ரிப்பேர் பண்ணும்போது அதுக்குள்ளே இந்த 5 வருஷம் போயிடுது. அப்போ உடனே அடுத்தவங்க வராங்க இல்லையா, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ போ வச்சுக்கின்னு இதை ஓரம் கட்டிட்டு அவன் 5 வருஷம் நோண்டான். அது 5 வருஷம் இதுவாகிடுது. அப்போ ரெண்டு பேருமே செய்ய மாட்டேன்றான். இதுவும் பணம் நம்ம பணம் தான் போயிடுது, அதுவும் நம்ம பணம் தான் போயிடுது. புரியுதுங்களா சொல்கிறது? எல்லாத்துலேயுமே ஒரு இது கிடையாது. இல்லை இப்போ ஒன்றுனா பிரதமர் வந்து அவ்வளோ தங்கத்தெல்லாம் இப்போ பிடிக்கிறான் கொள்கிறான் எல்லாம் செய்கிறான். பாரத பிரதமர் தங்க வேலை ஏறிக்கினே இருக்குது. பிடிச்சிக்கிற தங்கத்தை ஏன் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? கம்மியாக அனுப்பலாம்ல. இதே வந்து விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் போய் எங்கேயோ அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, நீ கொடு கொடுக்காத போ, கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுனியா, அப்புறம் எப்படி உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி வளரும்? புரியுதுங்களா? கொடு கொடுக்காத போ அப்படின்னு. அதே போய் டெல்லியில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ பேர் விவசாயிங்க, பஞ்சாப்ல இவ்வளோ பேர் இது பண்ணாங்க, அவங்களாம் கூப்பிட்டு வச்சு நீ பேசிக்கிறிய, நம்ம தமிழ்நாடுலாம் வந்து கோமனங்க என்னென்னவோ பண்ணானுங்க, ஒரு வார்த்தை பேசலை. புரியுதுங்களா? ரஜினி இப்போ தான் வரேன்றாரு, அவர் வந்து வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து என்ன ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்கல. புரியுதா? அரசியலில் வந்து நம்மால் தான் தாய் தப்புன்னு கூட பார்க்க மாட்டான். அவனை வச்சு காலில் விழுறான், கும்பிட்றான், எல்லாம் என்னென்னவோ பண்ணுறான், கட்டவுட்டு வச்சு இது பண்ணுறான். ஆனால் நம்மளுங்க வந்து இவனுங்களை மாதிரி ஒரு பைத்துக்காரன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதே அர்ஜுனுக்கு தான், அவனும் பெங்களூருக்காரன் தான். அவன் வந்து ஸ்டாண்டோ சண்டை போடுறனுக்கு அவங்க மேலாம் இது பண்ணி இது பண்ணி. இவர் யாருக்குன்னா உங்களுக்கு கருத்து தெரிஞ்சு யாருக்குன்னா ரஜினி ஏதாவது பண்ணிக்கிற கேட்டுக்கிறீங்களா? இது வரைக்கும் கிடையாது. அதனால் எப்போ பிரதமர் வந்து நதிநீரை இணைச்சிட்டு, புரியுதுங்களா, தங்கத்தை கண்டுபிடிக்கிற தங்கத்தை ஏற்றாந்து கொடுத்துட்டானா இன்னும் 10 வருஷம் நாள் பிரதமர் தான் இருப்போம்.
புரியுதுங்களா? இப்போது ஸ்கூல்லன்னு சொல்கிறாங்க, ஸ்கூலில் வந்து அவன் ஆன்லைன் போட்டு போட்டு இது பண்ணுறானுக்கண்டி டீச்சர்கிட்ட சந்தேகத்தை கேட்கறது எப்படி இருக்குது? ஆன்லைனில் வந்து டிவி பார்க்குற மாதிரி பசங்க பார்த்துன்னு இருக்குது, ஆனால் ஃபீஸ் கட்டி தான் ஆகணுன்றான். இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணுனாக்கா இந்த ஓலா வந்து கேரளாவில் கிடையாது. ஓலா வந்து முதலீடு போட்டு அவன் வந்து அவன் விளம்பரம் பண்ணுறதுக்கு இது பண்ண, நம்ம டிரைவருங்க எவனும் சரி கிடையாது. டிரைவருங்க சரியிருந்தானுங்கன்னா இது பண்ண. இப்போது ஜெயலலிதா இறக்கும்போது எங்களுக்கெல்லாம் இது தரேன் நாங்கள் மீட்ரு, இப்போ மீட்ரு வந்துருக்குது, ஏற புது மீட்ரு, அந்தந்த வண்டிக்கு மீட்ரு பொருத்திட்டு அது அதுவே காட்டுது எல்லாமே, எங்கே போகிற எங்கே போகிற வெயிட்டிங்கு கீட்டிங் எல்லாமே இது பண்ணுது. பில்லு மாதிரி அதுவே கீச்சு குத்துருது. அதை ஏன் கொடுக்காத வச்சுன்னு இருக்கிறாங்க? எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ ஆதங்க இருக்குது, பேசணும் டைம் இதுவாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யார் சுச்சுவேஷன் வராங்களோ அது மாதிரி விருப்பம், நம்ம என்னோடய விருப்பம் அவ்வளோ, எனக்கு சொந்த விருப்பம். எவன் வந்தாலும் நமக்கு என்ன இருக்கு, நம்மளால் நமக்கு ஒன்றும் யாரும் ஒன்றும் தேவைப்படுத்துது. அதனால் வரவன் வந்துட்டு போட்டவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடமை போட வேண்டியது போட்டுருவோம். நல்லவங்களை பார்த்து செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் எல்லோருமே நமக்கு வேணுங்கிறவங்க தான். யார் அதில் நல்லவங்கிறத பார்த்து போட்டுக்கணும், நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். மக்களுக்கு நல்லது பண்ணுறத அவங்கள வரணும். இந்த ஊழல் பண்ணுறது என்ன, எதை எடுத்தாலும் ஒரு லஞ்சம். நான் எந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை, ஒரு பட்டாவா அதுக்கு பைசா கொடுத்தா தான் நடக்குது. இது நான் போய் சொல்லலை, நீங்களே போனால் கூட தெரியும். பட்டா வாங்க போனால் பைசா, அது வாங்க போனால் பைசா, இது வாங்க போனால் பைசா. எதிர்கட்சியும் வந்து அதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எதை எடுத்தாலும் சண்டை போடணும் ஏற்று போகணும், அதுவும் பிரயோஜனம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது அதெல்லாம் தப்பு. இது அடுத்த மனசை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறது. இது பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம். தெய்வங்கிறது கேட்டு செய்யாது, தானாக செய்யணும். அது எப்படியோ அவங்கள மனசில் உணர்ந்து ஜனங்களுக்கு நல்லது செஞ்சு உண்மையாக வர அரசியல்வாதிகள் நல்லபடியாக ஜனங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லதுன்னு நான் எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை அப்படியே இப்போதைக்கு தெருபி ஹங்கு கவர்மெண்ட் தான். அதாவது டிஎம்கேவும் வந்து ஒன்றும் ஃபுல் மெஜாரிட்டி வர முடியாது, ஏடிஎம்கேவும் வராது. அவர் ரஜினி வில் பிளே வைட்டல் ரோல் இந்த இதில். ஒரு 40 சீட் எழுத்தாலும் அவர் சொல்கிறவங்க தான் சிஎம்ஓ உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இன்றைக்கி சுச்சுவேஷனாக தான் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா 40 சீட்ஸ் எடுத்தால் கூட, 30 சீட் எடுத்தால் கூட அவர் எடுக்கிற அந்த சீட் வந்து வில் பிளே மேஜர் ரோல் இன் ஃபார்மிங் கவர்மெண்ட். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய நடக்கும். பிப்ரவரிக்கு மேலே இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது, எல்லாமே நடக்கும். பிப்ரவரிக்கு மேலே ஆல் சான்சஸ் ஆகுது. யார் வந்து யார் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வீட்டு குடும்பம் தான் சேர்த்து எடுத்து பார்ப்பாங்க. மக்களுக்கு என்ன, ஏழைகளுக்கு என்ன செய்ய போகிறாங்க, எதுவும் செய்கிற மாதிரி இல்லையா? அவங்க வீட்டில் அவங்க சம்பாதிச்சு அவங்க சேர்த்து நல்லா கட்டுக்கட்டாக எடுத்து பணத்தெல்லாம் பாதிக்க வைக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. யாருக்கும் செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன் கேட்டால் எனக்கு தெரியல, உனக்கு தெரியல, பணம் இல்லை, கல்லாவில் பைசா இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியாது. வெள்ளத்தில் போய்ட்டு மிதங்கி போய் எல்லாம் தண்ணியில் எல்லாம் தெப்பில் அடிச்சுட்டு கடந்து போய் பார்க்கறதுக்கு இல்லை. சாப்பாடு போட்டுறாங்க காலைல, கிச்சடியாக மதியானம் வந்து பிரிந்தியா, நைட்டுக்கு பிரிந்தியா எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அவள் தான் சாப்பாடு சாப்பிட முடியுமா, சாட்டு இருக்க முடியுமா? ஜனங்கள் தத்தளிச்சு பூச்சி புழு பாம்பு எல்லாம் நின்றுன்னு அந்த பக்கம் சுற்றுலா கிடக்குதுங்க. என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சு என்ன போதும்? யாருமே அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா, அந்த ரேஷன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா போதுமா? யார் வந்து யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. யார் வருவாங்கன்னு சொல்லி நினச்சா எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன், ஒன்றுமே புரியல. யார் வந்தால் உற்பத்திக்கு யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லவும் முடியல. யார் வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாம் அப்படி தான் இருப்பாங்களா? இன்னா இவர் எடப்பாடியே வந்தால் என்ன பண்ணுவார், ஸ்டாலினே வந்தால் என்ன பண்ணுவார்? வந்தால் அவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க, ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தவங்க வருவாங்க. மற்றவங்களாம் யாரும் வரமாட்டாங்க, வர வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கே தான் சார் வரணும். அவங்க நல்லா தான் செய்கிறாங்க, அவங்க செய்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணணும், நல்லா இருக்கணும். நாட்டை காப்பாற்றுறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது வந்து முன்பு இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ இருக்கிறத வேறு மாதிரி இருக்குது. பணம் கொடுத்தா வரலாம், பணம் இல்லைன்னா முடியாது. அதான் சூழ்நிலை, இன்றைக்கு சூழ்நிலை அதுதான். பணம் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவான், நான் 10 ரூபாய் கொடுத்தனா என் கூட கொடி பிடிச்சின்னு வருவான், அவன் 5 ரூபாய் கொடுத்தா அவன் கூட போய் கொடி பிடிப்பான். யாரை நம்பி என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நல்லவங்க ஆட்சிக்கு வரணும். செத்துப்போன மறைஞ்ச காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இது போன்ற தலைவர்கள்லாம் இப்போ இல்லை இல்லையா? அதனால் இவங்கெல்லாம் பிறந்து வந்தாங்கன்னா இந்த நாட்டை காப்பாற்றணும். யார் நியாயமாக இருக்காங்களோ அதுதான் வரணும்.
யார் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும். அவன் வரணும் இவன் வரணும் இல்லை, யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க தான் வரணும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் யாருன்னு சொல்ல முடியும். ஸ்டாலின் வரலான்னு எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. எலெக்ஷனில் டோட்டலி பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அல்லைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஏடிஎம்கேல வந்து நல்ல பாதி பேர் கெட்டு போச்சு. இப்போ அந்த ஸ்டாலினோட ட்ரீம் வராமல் இருக்கு. வாஜ்பாய் அரசும் எடப்பாடியும் சேர்ந்து வந்தால் ஓரளவு சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும். இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா போதும், அதுதான் நம்ம இது. வேறு ஒன்றும் வந்து என்னமா ஒன்றும் யாரும் செய்கிற மாதிரி புது புதுசாக வேறு கட்சி வருது எது வரும். இன்னும் ஏடிஎம்கே தான் நான் போட்டால் ஏடிஎம்கே தான் போடுறோம். யார் வந்தால் நல்லாயிருக்குன்னாக்கா இன்றைக்கி சூழ்நிலைக்கு யாருக்குமே வராது, மெயின் மெஜாரிட்டி இருக்காது, எல்லாம் பிரிஞ்சு தான் போகும். எதுக்குமே மெஜாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது. நிறைய இப்போ ஆல்ரெடி இப்போ ரெண்டு மூணு நடிகருங்க வந்துட்டாங்க, எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். அதனால் எல்லாமே பிரிஞ்சு தான் போகும், எதுவுமே வந்து முழுசாக இருக்காது. செதறி தான் போகும் ஓட்டு, இதுதான் வாய்ப்பு. எலெக்ஷனை பற்றி அது வாட்டுக்கு வரது போகுது, மக்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஓட்டு போடுறாங்க செய்கிறாங்க, மக்களுக்கு இதனால் ஒன்றும் நன்மை கிடையாது. ஓட்டு வாங்குறவன் எங்கெங்கேயோ போய் வாங்கி ஜெயிச்சவன் எங்கேயோ போகிறான், ஓட்டு போட்டவன் தலைகீழ கீழே தான் நிற்கிறான். இதுதான் இப்போ இல்லை, 50 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் 50 வருஷமாக நடக்கிறது. இதுதான் ஓட்டு போட்டவன் இன்றைக்கி நடத்துகிற தான் நிற்கிறான், ஓட்டு வாங்கி ஜெயிச்சவன் மேலே மேலே போய்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஓட்டு நம்ம போடுறது ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஆமாம் ஆமாம் தான், விவசாயிகள் தான் நிற்கிறாங்க சார். இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலை பொறுத்த வரலாம் ஜெயித்தவங்க யாருமே இந்த ஏரியாவுக்கு வரதில்லை. குறிப்பாக மயிலாப்பூர் எம்எல்ஏ நடராஜன் இருக்கார், அவர் ஐபிஎஸ் ஆகிருந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆனார். ஆனால் என்றைக்காவது தொகுதியில் வந்து அங்கே பாருங்கள், குப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கிடக்கு, அது அழுறதுக்கு யோகியதை கிடையாது மயிலாப்பூரில். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரலாம் முடிஞ்ச வரலாம் திமுக வந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுதான் என்னோடய கருத்து. சென்ட்ரலில் யார் வேணாலும் வரலாம், அது வந்து இண்டிவிஜுவல், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஓட்டு உரிமை. நானும் வரலாம், பெக்கரும் வரலாம், அண்ட் கேஸ் ஆஃப் ராஜாவும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் நல்லது நாட்டுக்கு எதிர்காலத்தில் செய்யணும். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து எந்த கட்சிக்காரங்களும் குறை சொல்கிறத விட எல்லா கட்சிக்காரங்களும் நல்லவங்களே சொல்லுவேன். ஏன்னா அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன கட்சியில் இதை செய்கிறேன், உங்கள் கட்சியில் செய்கிறேன்னு எல்லாருமே நல்லவங்க. பட் ஏ டு ஜெட் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒன்று சொன்னார், என்னென்னா, நன்மையும் தீமையும் நாடி நலமுறிந்த தன்மையால் ஆளப்படும். அந்த திருக்குறளை நான் வரவேற்கிறேன். யார் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் எடை போடுறது இண்டிவிஜுவல், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. நன்மையும் தீமையும் நாடி நலமுறிந்த தன்மையால் ஆளப்படும். அது ரெண்டில் எது ஏற்றுக்கணுமோ அது ஆளப்படும். அதனால் எதிர்காலத்தில் இந்தியா வல்லரசு நாடு ஆக்கிறதுக்கு எல்லா பீப்புள்ஸுமே எல்லா கட்சியினருமே பாராட்டுறேன். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் நடக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்கக்கூடாதுங்கிறது தான். அதிகமாக பேசித்தான் பண்ணிச்சு இல்லை சார், நான் அதிகமாக பேசுனது தப்பாக நினைக்க வேண்டாம். எல்லாருமே வரணும். எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்க ஆல் ஜெனரேஷன் எல்லா பீப்புளும் நல்லாவே வாழ்கிறதுக்கு எந்த கட்சி முன்னுரிமை கொடுக்குதோ அந்த கட்சி வரட்டும். நான் தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சிக்கவோ அல்லது மற்றவங்களை விமர்சிக்கவோ விரும்பலை. எல்லாருமே நல்லவங்க ஏ டு ஜெட். பட் இந்த அரசியலில் தமிழ்நாடு ஒரு நல்ல மிதமாக வரணும். யாருமே வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியல. இப்போ யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு இல்லை, நாடே இப்படி இருக்குது. அதனால் அதுக்கு ஒப்பீனியனே சொல்ல முடியல. இப்போது யார் வந்தோ ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருக்குது. எங்கள் மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப தான் கஷ்டப்படுறோம். எங்கள் கஷ்டம்லாம் அவங்களுக்குலாம் புரியவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. யார் வந்தோ இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. யாரையுமே நல்ல விதமாக சொல்லவும் முடியல, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த டிஎம்கே வந்து நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்று, யார் வராங்கன்றத விட அவங்க மேனிஃபெஸ்டோ பற்றி ஃபஸ்ட்டு தெரியும். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரஜினி சில மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ அது ப்ளஸ் மற்ற பார்ட்டிஸில் என்ன தராங்க சொல்லிட்டு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்படி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்ல மேனிஃபெஸ்டோ யார் தராங்களோ அவங்க தான். அண்டு இது வரைக்கும் முன்னால் யார் நல்ல மேனிஃபெஸ்டோ கொடுத்து அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நிறைவேற்றிருக்காங்க அதை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ இப்படி நல்லவங்க தான் நல்லது. வணக்கம் சார். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் புதுசாக யாருனா அரசியலுக்கு வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியும். இருக்குள்ளவங்களே இருந்துட்டு இருந்தாங்கன்னா அதே ரொட்டேஷன் லைஃப்பில் தான் ஓடிட்டுருக்கோம். புதுசாக யாருனா வரணும்னு தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட ஆசையும் அது தான். என்ன பண்ணுறது எப்படி போயிடுதுன்னு தெரியல, என்ன பண்ண முடியாது. என்ன கொடுப்பாங்களா, என்ன செய்ய போகிறாங்களா, இல்லைன்னா அது இது கஷ்டப்படுது என்ன கொடுக்குறாங்களா, ஒன்றுமே தெரியலையே. யார் வந்தேன்னா பழைய காலத்து கலைஞர் தான்,
அப்புறம் இப்போ புதுசாக அது எம்ஜிஆர் வந்தார், நல்லா ஆண்டார், எம்ஜிஆர் பண்ணாட்டி வந்தது அந்தது. இப்போ யார் வருவாங்கன்னு நம்ம எத்த கண்டோம். மன மனுஷாலு ஒரே ஆளுக்கு உரிமையாக போடணுன்னா போட்டால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், செய்த போகிறோம், போடணும், போட வேண்டியதுதான். ஓட்டுன்னு இருந்தால் பின்ன போட்டு தான் ஆகணும். அது போடல மதிப்பு இல்லையே, நாட்டுக்கும் மதிப்பு இல்லை, ஊருக்கும் மதிப்பு இல்லை, வீட்டுக்கும் மதிப்பு இல்லையே, போட்டு தான் ஆகணும். அது பின்ன எதுக்கு போடுறேன்னா மனுஷுக்கு எப்படி படுதோ யார் போடலான்னு மனுஷு போடுறது போட வேண்டியது தான். ஒன்று தான், என்ன தான், தம்பி தான், பாப்பாவை தான் சொல்லக்கூடாது. நம்ம மனம் பாதிப்பு ஒன்று இருக்குது இல்லை, மனசாட்சி ஒன்று, யார் பெரியவங்க சின்னங்கன்னு மரியாதை வச்சு பேசுகிறோம் இல்லை, அதுமாரி தான் நடக்கணும். அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. மெயின்லி த சிவிக் கம்யூனிட்டிஸ் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் அண்ட் பீப்புள் ஷுட் கோ வித்தவுட் ஹங்கர், தட் இஸ் பசி இல்லாமல் எல்லாரும் இருக்க வேண்டும். அவங்களுக்கு இன்னும் நல்ல வசதிகள் செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எந்த ஏரியாவில் இருந்தால் சரி, மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட். நான் ஒரு செய்தி இப்போ பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன், இதில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் இங்கே எம்ஓயு சைன் செய்து விட்டுள்ளார் நம்ம தமிழ்நாடு அரசு. அது ஒரு நல்ல இது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன. நம்ம வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், அடுத்த 5 ஆண்டுகள் யூத். ஸோ த ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த யூத். யூத் ஆர் தி ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் அண்ட் த லீடர்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி நல்வழியை காட்ட வேண்டும். இப்போ புதிய புதிய கட்சிகள்லாம் வருகிறது. இப்போ பரபரப்பான பேச்சு என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார். 31ஆம் தேதி இன்னும் 18 நாட்களில் இல்லை 17 நாட்களில் அவர் அறிவிக்க உள்ளார் கட்சி பதிவு செய்யும் இருக்கிறது. இப்போ அவர் யார் கூட இணைவார், யார் இது பண்ணுவார், அதே பிஜேபியும் அதிமுகவுடன் இன்ஃபார்மலாக ஒரு செய்தி அறிவித்துள்ளனர், நாங்கள் வந்து கூட்டணி அமைப்போம் என்று. இப்போ பார்த்தால் நாட்டின் சூழ்நிலைகளும் இதெல்லாம் வந்து பாலிட்டிக்ஸ் ஷுட் நாட் மிக்ஸ் வித் எவ்ரி திங். லைக் பப்ளிக்கோட டே டு டே லைஃப்பில் பாலிடிக்ஸ் மிஸ் பண்ண அவங்களோடது, அது நம்மளை விவசாயிகளாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வேணும், அதனால் கார்ப்பரேட்ஸே உள்ளே வரக்கூடாதுன்னா இன்றைக்கி ப்ரைவேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் நல்ல நிறைய நிலை. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்றால், இன்றைக்கி மயிலாப்பூர், நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் டிஎம்என் ஒளிப்பதாரரும் செய்தியாளரும் கேட்ட மாதிரி இன்றைக்கி வந்து மினி கிளினிக் திறக்கப்பட்டு உள்ளன. அது ஒரு நல்ல ஒரு செய்தி. எஸ்பெஷலி ஒரு கொரோனா டெஸ்டிங்காக இருந்தாலும் அவ்வளோ ஹியூஜ் காஸ்ட் இன்கர் ஆகுது. ஸோ 200 அம்மா கிளினிக்கல் திறக்கப்படுகின்றன. அதில் மெயினாக இன்றைக்கி மயிலாப்பூரில் திறந்து வைத்துள்ளார் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது எந்த கட்சியோ எதுவோ பார்க்கக்கூடாது, நம்மளோட ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றன மயிலாப்பூரில், படித்தவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இது எல்லாருக்கும் நம்ம எப்படி ஒரு நல்லது செய்ய வேண்டும், எப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் அமைத்து கொடுக்க வேண்டும், அவருங்க பசி இல்லாமல் இந்த மாதிரி பேண்டமிக், இந்த மாதிரி ஒரு கலாமிட்டிஸ் எல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஜனவரியில் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன வரப்போகிறது என்று. ஸோ இதெல்லாம் நல்ல இது வரைக்கும் மேனேஜ் செய்துட்டுள்ளார். இதே மாதிரி இப்போ வந்து எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. ஏன்னா டெமோக்ரஸி நம்மளது வந்து ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியில் எவ்வளோ பேர் வேணுமாலும் நிற்கலாம், எவ்வளோ பார்ட்டிகள் வேணுமாலும் தளத்தில் இறங்கலாம், எல்லாருக்கும் உரிமை உண்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், இந்த மயிலாப்பூர் தொகுதி, இன்றைக்கி மயிலாப்பூர் அப்படிங்கிறது ஒரு பழமையான ஒரு ஏரியா, இதில் வந்து இன்றைக்கி இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீட் லைட்டிங், தென் அதர் அம்யூனிட்டிஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசிக் தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அண்ட் பிடிஎஸ் சிஸ்டம் எப்படி இன்றைக்கி எல்லாமே இனிமேந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹோம் டெலிவரி, இன்றைக்கி எல்லோரும் ஹோம் டெலிவரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்மேந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இந்த இதுக்கு மைக்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல செய்கிற மாதிரி நான் நிறைய பார்க்கின்றேன். நீங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் இது இல்லாமல் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ 25 லட்சம் பேருக்கு புதிய ஃப்ரீ ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 3 வேளையும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். பட் இன்னும் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதை வந்து எலெக்ஷனுக்காக மாத்திரம் செய்யாமல் எப்பொழுதுமே 365 days 24/7 இது இருக்க வேண்டும். நல்ல இந்த மாதிரி ஒரு
நல்ல எதிர்பார்ப்புகள்லாம் மக்களிடம் ஒத்த ஒத்தவர்கிட்டையும் நிறைய இது. நீங்கள் கேட்டிருக்கிறது சப்ஜெக்டிவ் க்வெஸ்சன். ஐயோ, இது ஒரு கஷ்டமான கேள்வியாக இருக்கே. கேள்வி சரியில்லை வாணாது.